ஆண்டவ பாவலாய் நாம் செல்லுவோம் அழைக்கிறார் இயேசு ஆண்டவ பாவலாய் நாம் செல்லுவோம் அவரில் கலந்திட அவர் வழியில் நடந்திட அவர் வழியில் கலந்திட அவர் ஒளியில் நடந்திட சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர் அவளாய் நாம் செல்லுவோம் தேடியே தேவன் வருகிறார் தந்தையே நாளும் தருகிறார் தோள்களில் நம்மை தாங்குவார் துயரனில் அவர் தேற்றுவார் சுமைகளை சுகங்களாக மாற்றுவார் உலமுடன் வாழ்வழி காட்டுவார் சுமைகளை சுகங்களாக மாற்றுவார் உலமுடன் வாழ்வழி காட்டுவார் வாருங்கள் ஊருடலாய் இணைந்திடுவோம் வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம் அழைக்கிறார் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக புனித அண்ணம்மா இவருடைய திருநாளை கொண்டாடி திருநாளின் நினைவை ஏறெடுக்கிறோம் இன்று நம் பெற்றோர்களை பார்ப்போம் நம்முடைய வயதான முதிர்ந்த பெற்றோர்களையும் நாம் கனப்படுத்துவோம் இன்றைய திருப்பலியை நன்றியாக சிஸ்டர்ஸ் ஆஃப் ஹேண்ட்ஸ் ஆஃப் சேரிட்டி அவர்கள் நன்றியோடு திருப்பலியை ஒப்புக்கொடுக்கிறார்கள் அவர்களுடைய சபையின் புனிதையான புனித அண்ணம்மாவை அவர்கள் நினைத்து நன்றி கூறுகின்றார்கள் நம்முடைய ஆலயத்திலே இந்த சகோதரிகள் புரிந்து வருகின்ற சேவைகளை எண்ணி பார்த்து இறைவனுக்கு நன்றி கூறுவோம் அதே போல் இத்திருப்பலியை நன்றியோடு ஒப்பு கொடுத்திருப்பவர் ஆலன் மெல்வினுடைய பிறந்த நாள் என்று அந்தோனி குரூஸ் குடும்பத்தினர் திருப்பலிதனை நன்றியோடு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் ஆண்டவர் இவருக்கு கொடுத்த 15 ஆண்டுகளாக இவரை அன்பு செய்ததற்காக நன்றி கூறி இவர் ஞானத்திலும் விசுவாசத்திலும் ஆண்டவருடைய அன்பிலும் வளர ஜெபிக்கிறார்கள் இத்திருப்பலியை மறித்த ரோஸ் மேரி ஆல்பர்ட் இவர்களுடைய ஆண்மலை பாட்டிற்காக ராஜா கலன் ராஜன் கலா குடும்பத்தினர் இத்திருப்பலிதனை ஒப்பு கொடுத்திருக்கின்றார்கள் இவர்களோடு இணைந்து எல்லா மறைத்தோரையும் இத்திருப்பலியிலே நினைவு கூர்ந்து ஜெபித்திடுவோம் பாவிகளை தேடி நம்மை மீட்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் நமக்காக சிலுவையிலே மறித்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் நமக்காக தந்தையோடு பணிந்து பேசி வருகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவர் நம் எல்லா பாவங்களையும் மன்னித்து நமக்கு முடிவில்லாத வாழ்வை அருள்வாராக ஆமென் மன்றாடுவோமாக ஆண்டவரே எங்கள் தந்தையாகிறேவா மனிதரான திருமகனின் அன்னையை பெற்றெடுக்கும் பேற்றினை புனிதர்களான சுவாக்கியன் அண்ணம்மாவுக்கு அளித்தீரே அதனாலும் மக்களுக்கு வாக்களித்த மீட்பை அவர்களின் வேண்டலால் எங்களுக்கு தந்தருள்வீராக உம்மோடு தூயாவியாரின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மைமன்றாடுகின்றோ முதல் வாசகம் இம்மக்கள் தங்களுக்காக பொன்னால் தெய்வங்களை உருவாக்கி
பெரும் பாவம் செய்துவிட்டனர். விடுதலை பயண நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் 32 வசனங்கள் 15-24 முடிய மற்றும் 30-34 முடிய. அந்நாட்களில் மோசே திரும்பி மலையில் இருந்து இறங்கி வந்தார். முன்பின் இருபுறமும் எழுதப்பட்ட உடன்படிக்கை பலகைகள் இரண்டும் அவர் கையில் இருந்தன. அப்பலகைகள் கடவுளால் செய்யப்பட்டவை. பலகைகள் மேல் பொறிக்கப்பட்டிருந்த எழுத்தும் கடவுள் எழுதியது. அந்நேரத்தில் மக்கள் எழுப்பிய கூச்சலை கேட்ட யோசுவா மோசேயை நோக்கி, இது பாளையத்திலிருந்து எழும் போர் முழக்கம் என்றார். அதற்கு மோசே, இது வெற்றி முழக்கமோ தோல்வி குரலோ அன்று, களியாட்டம்தான் எனக்கு கேட்கின்றது என்றார். பாளையத்தை அவர் நெருங்கி வந்தபோது கன்றுக்குட்டியையும் நடனங்களையும் கண்டார். மோசேக்கு சினம் மூண்டது. அவர் தம் கையில் இருந்து பலகைகளை மலை அடிவாரத்தில் வீசியறிந்து உடைத்து போட்டார். அவர்கள் செய்து வைத்திருந்த கன்றுக்குட்டியை எடுத்து நெருப்பில் சுட்டெறிந்து மிருதுவான பொடியாக மட்டும் அதை இடித்து தண்ணீரில் தூவி இஸ்ரேல் மக்களை குடிக்க செய்தார். பின்னர் மோசே ஆரோனை நோக்கி, இம்மக்கள் உமக்கு என்ன செய்தார்கள்? இவர்கள் மேல் பெரும் பாவம் வந்து சேர செய்துவிட்டீரே என்று கேட்டார். அதற்கு ஆரோன், என் தலைவராகிய நீ சினம் கொள்ள வேண்டாம். இம்மக்கள் பொல்லாதவர்கள் என்பது உமக்கு தெரியுமே. அவர்கள் என்னை நோக்கி, எங்களுக்கு வழிகாட்டும் தெய்வங்களை செய்து கொடும், எங்களை எகிப்து நாட்டினின்று நடத்தி வந்த அந்த ஆள் மோசேக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை என்றனர். நானும் அவர்களிடம், பொன் அணிந்திருப்பவர்கள் கழுச்சி தாருங்கள் என்றேன். அவர்களும் என்னிடம் தந்தனர். நான் அதனை நெருப்பில் போட அந்த கன்றுக்குட்டி வெளிப்பட்டது என்றார். மறுநாள் மோசே மக்களை நோக்கி, நீங்கள் பெரும் பாவம் செய்து விட்டீர்கள். இப்போது நான் மலைமேல் ஏறி ஆண்டவரிடம் செல்ல போகிறேன். அங்கே ஒருவேளை உங்கள் பாவத்திற்காக நான் கழுவாகிய செய்ய இயலும் என்றார். அவ்வாறே மோசே ஆண்டவரிடம் திரும்பி வந்து, ஐயோ, இம்மக்கள் தங்களுக்காக பொன்னால் தெய்வங்களை உருவாக்கி பெரும் பாவம் செய்துவிட்டார்கள். இப்போதும் நீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளும், இல்லையே நீர் எழுதிய உன் நூலிலிருந்து என் பெயரை நீக்கிவிடும் என்றார். ஆண்டவரோ மோசேயிடம், எவன் எனக்கு எதிராக பாவம் செய்தானோ அவனையே என் நூலிலிருந்து நீக்கிவிடுவேன். நீ இப்போதே புறப்பட்டு போ. உன்னிடம் நான் கூறியுள்ளபடி மக்களை நடத்தி செல். இதோ என் தூதர் உன் முன்னே செல்வார். ஆயினும் நான் தண்டனைத்திற்கு வழங்கும் நாளில் அவர்கள் பாவத்தை அவர்கள் மேலேயே சுமத்துவேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. திருப்பாடல் 106. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். இஸ்ரேலர் ஒரே பேர் ஒரு கன்றுக்குட்டியை செய்து கொண்டார். வளர்ப்பு சிலையை வீழ்த்து வணங்கினார். தங்கள் மாட்சிக்கு பதிலாக புல் தின்னும் காளையின் உருவத்தை செய்து கொண்டார். பல்லவி, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். தங்களை விடுவித்த இறைவனை மறந்தார். எகிப்தில் பெரியதாக புரிந்தவரை மறந்தார். காப் நாட்டில் அவர் செய்த வியத்திர செயல்களை மறைந்தார். சிங்கடலில் அவர் செய்த அச்சுறுத்தும் செயல்களை மறந்தார். பல்லவி, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏன்?
ஆகையால் அவர்களை அவர் அழித்து விடுவதாக கூறினார். ஆனால் அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மோசே அவர் முன் உடைமதில் காவலர் போல் நின்று அவரது கடும் சின்னம் அவர்களை அழிக்காதவாறு தடுத்தார். பல்லவி, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தம் படைப்புகளில் தம் முற்கனிகள் ஆகும்படி உண்மையே அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மான்மாவோடும் இருப்பாராக. தேவதே நற்செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே உம்மாட்சி பதிமூன்றாம் அதிகாரம். அக்காலத்தில் இயேசு மக்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஒரு உண்மை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதையையும் விட சிறியது. ஆனாலும் அது வளரும் போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரிதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு கடுகு விதை கோப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஒரு உவமை. பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து மூன்று மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு உப்பாகும். இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு உவமைகள் வாயிலாக உரைத்தார். உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் உவமைகள் வாயிலாக பேசுவேன். உலக தோற்றம் முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைசுவல் பெரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே மோசேயின் காலத்திலே இறைவன் செய்த மாபெரும் அதிசயங்களையும் அவர் மன்னிக்கும் தேவனாகவே காணப்படுகிறதையும் அவர் தாமே கட்டளைகளை எழுதி தந்தார் மோசேயினுக்கு என்பதையும் அறிவுறுத்துகிறது. அவை இந்த பட்டு கட்டளைகள் மனிதனால் கட்டப்பட்டவை அல்ல, அவை கடவுளாலே எழுதப்பட்டவை. அவர்தாமே அந்த எழுத்துக்கோலிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். இந்த எல்லா கட்டளைகளையும் இரண்டு கட்டளைகளிலே இதுதான் இறைவாக்கு, இதுதான் திருமறை நூல் என்று சொல்லி கடவுள் அன்பும் பிறர் அன்பையும் நமக்கு அறிவுறுத்தினார். இந்த கட்டளைகளை மக்கள் மறந்து போனார்கள். ஆண்டவர் செய்த வல்லமையான செயல்களை, செங்கடலை கடக்க வைத்தது, மாபெரும் அற்புதங்கள், அடையாளங்கள் வாயிலாக அடிமைத்தன வீட்டிலிருந்து அவர்களை விடுவித்தது, இதெல்லாம் மறந்து உண்மையான இறைவனை மறந்தவர்களாக அந்த நாடுகளிலே இருந்த தெய்வங்களை வழிபட தங்களுக்கென தெய்வங்களை உருவாக்கி கொண்டார்கள். முதல் கட்டளைக்கு விரோதமாக அந்த நாளிலே நடந்தார்கள் என்றும் கூறப்படுகிறது. இருப்பினும் மோசேயின் அவர்களுக்காக பரிந்து பேசுவதாக இறைவனிடம் செல்கின்றார், பரிந்து பேசுகின்றார். இறைவன் தம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகின்றார். நீ உன்னுடைய பணியை தொடர்ந்து செய்வாய்,
என் மக்களை நான் வாக்களித்த தேசத்திற்கு அழைத்துக் கொண்டு போவாய். யாரை தண்டிக்க வேண்டும் தண்டிக்க கூடாது என்பது எனக்கு விட்டுவிடு என்று கூறுவதையும் பார்க்கின்றோம். நம்முடைய தீய செயல்களுக்கு தண்டனை உண்டு என்று நாம் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்திலே அறிந்திருக்கிறோம். இந்த கட்டளைகளை கடைபிடிப்பது நாம் நல்லவைகளை சேர்த்துக் கொள்வதாகும், நல்லவைகளை நம்மிலே இணைத்துக் கொள்வதாகும். இன்றைய திருப்பாடல் ஆகவே இறைவனுக்கு நன்றி கூறுவோம். ஏனெனில் அவர் மிகுந்த நல்லவர், மிகுந்த வல்லவர் என்ற திருப்பாடலையும் இன்று பாடியிருக்கின்றோம். இயேசுக்குரிய ஓமைகளிலே ஓமைகள் வாயிலாக இயேசு பேசினார் என்றால் விண்ணரசை குறித்து தெளிவாக நமக்கு விளக்குகின்றார் என்ற அர்த்தம். இந்த விண்ணரசு எப்படி அது வளர்ச்சி அடைகிறது, ஒரு சிறு கடுகு மணிக்கு அது ஒப்பா இருக்கிறது என்று இயேசு கூறுகிறார். இதை ஒரு விதைப்பவன் அதை சிறு விதையை விதைக்கிறான், ஆனால் அது பெரிய மரமாக வளர்கிறது. ஆகவே இறை அரசு சிறு விதத்திலே காணப்பட்டாலும், சிறு விதத்திலே அது தோற்றம் அளித்தாலும், அது பெரிய மரமாகி அது வளர்ச்சி பெற்று எல்லாருக்கும், எல்லா பறவைகளுக்கும் உணவும், மக்களுக்கு நிழலும் அளிக்கக்கூடியது என்று பார்க்கிறோம். அதே போல் விண்ணரசு புளிப்பு மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. இந்த புளிப்பு மாவை குறித்து பேசும் பொழுது ஒரு பெண்ணுக்கு அது ஒப்பிடப்படுகிறது. அந்த புளிப்பு மாவு எல்லாவற்றையும் புளிப்பேற வைக்கிறது. அது அந்த மாவை மாற்றி அமைக்கிறது. விண்ணரசு எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பதாகும், புதுப்பு இந்த ஒரு செயலை ஒரு பெண் செய்கிறாள். ஒரு விவசாயி என்ன செய்கிறார், அதை வளர்க்க செய்கிறார், விண்ணரசை வளர்க்க செய்கிறார். ஒரு தாயானவள் அந்த விண்ணரசை மறுமலர்ச்சி செய்கிறார், புதுப்பிக்கிறார். இந்த செயல் பரிசுத்த ஆவியின் செயல்கள், வளர செய்வதும் புதுப்பிப்பதும். அந்த காரியத்தை இறைவன் நமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார், பெற்றோர்களாக நமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்று இந்த திருநாள் நமக்கு அறிவிக்கிறார். இன்று மரியாளுடைய பெற்றோர்களான துவாக்கின் அண்ணம்மாள் இவரை நினைவு கூறுகிறோம். நம்முடைய பெற்றோர்களை நாம் மறக்க முடியாது. அவர்கள் நம்மை வளர்த்தவர்கள், பெற்றெடுத்தவர்கள். எல்லா நேரங்களிலும் நம் கூடவே இருந்து நம்மை வழி நடத்தியவர்கள். வயதான போதும் நம் மீது அக்கறை கொண்டவர்கள். இது போல ஜோக்கிம் அண்ணம்மாள் வாழ்ந்திருக்கின்றார்கள். இது போல அன்னை மரியாளையும் ஆண்டவர் பால் வளர செய்திருக்கின்றார்கள். விசுவாசத்தை அவர்களுக்கு ஊட்டி இருக்கின்றார்கள். ஆகவே திருச்சபை என்று எவ்வாறு மாதா சூசியப்பரை நமக்கு பெற்றோர்களாக கொடுக்கிறதோ, அதே போல் இவர்களை நமது வயதான பெற்றோர்களாக நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. இவர்கள் வழியாக நாம் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கின்றோம். அநேக கன்னியாஸ்திரி சபைகள் அண்ணம்மாவை தங்களுடைய பாதுகாவலியாக அடைந்திருக்கின்றார்கள், ஏற்றிருக்கின்றார்கள். நம்முடைய ஆலயத்திலே கூட கன்னியாஸ்திரிகள் தங்களுடைய பாதுகாவலியாக அண்ணம்மாவை கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாம் வாழ்த்துக்களை என்று அறிவிக்கின்றோம். அந்த அண்ணம்மாளுடைய அடிச்சுவடுகளிலே அவர்கள் நடந்து வருகின்றதை நினைத்து இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். அதே போல் ஜுவாக்கிம் இவரையும் நாம் இன்று நினைவு கூர்ந்து இவர் வழியாக இறைவன் செய்து வரும் மாபெரும் செயல்களை எண்ணி பார்த்து இறைவனுக்கு நன்றி கூறுவோம். ஆமென். நாங்கள் தருகின்ற காணிக்கு இதுவே தெய்வமே. நாங்கள் தரு
நம்பிக்கையின் மறை பொருள் இறைவனின் செம்மறியே
இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரை உலகின் பாவம் அனைத்தையும் மன்னித்தவர் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் பேறு பெற்றோர் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகிய இத்திரு உணவை உட்கொண்டு நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு சொல்லத்தறிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள இக்குடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. தந்தையே உம்மை வழங்குகிறோம், என் வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம், மூயேசுவே உம்மை வணங்குகிறோம், என் வாழ்வை என் வாழ்வை உமக்கு அழைக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம், தந்தையே உம்மை வணங்குகிறோம், என் வாழ்வை உமக்கு அழைக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம், இயேசுவே உம்மை வணங்குகிறோம், என் வாழ்வை உமக்கு அழைக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம், வரு இறைவா வணங்குகிறோம், என் வாழ்வை உமக்கு அழைக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், நல்லவரே நான் ஆராதிப்பேன், வல்லவரே நான் ஆராதிப்பேன், வல்லவரே
உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் அன்பு இயேசுவே இந்த வேளையிலே எங்களுக்காக நீர் அமைத்து தந்த இந்த நற்கருணை சிறிய ஆலயத்தை நீர் ஆசீர்வதித்து திறந்து வைத்தீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அடியார்கள் வந்து இந்த இடத்திலே உம்முடைய பிரசன்னத்தை கண்டு மகிழ்வார்களாக இந்த இடத்திலே செய்யப்படும் ஜபங்கள் அனைத்தையும் நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவீராக உம்மை தேடி வரும் யாவரும் உம்மை கண்டடைவர் என்பது போல ஆண்டவரே உம்மை தேடி வரும் மக்கள் அனைவரும் உம்மை கண்டடைந்து மகிழ்ச்சி அடைவார்களாக இன்று எல்லா பெற்றோர்களையும் இந்த நற்கருணை நேரத்திலே சமர்ப்பணம் செய்கிறோம் இந்த திருப்பலியிலே நாம் ஆல்பர்ட் ரோஸ்மேரிக்காக ஜெபித்தோம் அதே போல் மறித்த எல்லா பெற்றோர்களையும் இன்று உம்முடைய பாதங்களிலே சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே அவர்கள் செய்த தியாகங்களுக்காக நன்றி கூறுகிறோம் அவர்கள் சிந்திய கண்ணீர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே நமக்காக சிந்திய கண்ணீராவது அவர்கள் பரிசுத்தமாக வாழ்ந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் அவர்கள் துன்பங்களை எல்லாம் நீர் துடைத்து அந்த மோட்ச ராஜ்யத்திலே அவளை அழைத்து கொண்டிருக்கிறேன் என்பதற்காகவும் நன்றி கூறுகிறோம் இந்த வேளையிலே அன்னம்மாவுடைய திருநாளிலே ஜோக்கியமுடைய திருநாளிலே அநேக ஆசிரை தேசம் பெற வேண்டும் என்றும் இங்கு வரும் அனைவரும் பெற வேண்டும் என்றும் மன்றாடுகிறோம் இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் ஆமென் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு சதா சதா காலமா ஆரா